வணக்கம் நண்பர்களே, நம்ம வெள்ளனூர் ஈவெண்ட்ல நான் பேசுற முதல் வீடியோ இது. உங்க சப்போர்ட்டை பொறுத்து நான் நிறைய வீடியோக்கள் கண்டிப்பா பதிவு பண்ணுவேன். இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்தியாவோட இரண்டாவது அணியை ஐசிசி அறிவிச்சிருக்காங்க. ஏன் இதை அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடக்க போற ஜூன் மாதம் நடக்க போற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து இங்கிலாந்துல போய் விளையாட போறாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய மேட்சஸ் இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த சீனியர் வீரர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு ஆள் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக, இப்போ நடக்க போகிற ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே டூரில் சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷிகர் தவன் கிடையாது. ஸோ இந்த இரண்டாவது அணியை கண்டிப்பாக அவர் தான் தலைமை தாங்குவார் என எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஜூனியர் வீரர்களுக்கு இதில் வாய்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சிகர் தவான் கேப்டன்ஷிப் எப்படி இருக்கும்னு தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நம்ம தோனி, கோலி, ஷர்மா என மூன்று ஜாம்பவான்களோட தலைமையில் விளையாண்டுருக்காரு. ஸோ அந்த அனுபவம் அவருக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த இரண்டாவது அணியில் நிறையா ஜூனியர் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அதில் பார்த்திங்கன்னா, நம்ம தேவ்தத் படிக்கல், ருத்ராஜ் கெய்க்வாட், ஹர்ஷல் பட்டேல்னு நிறைய வீரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவோட இரண்டாவது அணியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.